இணைப்புகள். அம்மா, இப்போ உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கா? ஏன் எது கேக்குற? நான் கேள்வி கேட்டா அதுக்கு நீங்க பதில் மட்டும் தான் சொல்லணும். எதிர் கேள்வி நீங்க என்ன கேட்க கூடாது சுந்தர். இப்போ வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? நான், நாகராஜ், நட்ராஜ், அப்பா, வேதா, வீரையா. போதுமா? என்ன கிரௌட் ஏதோ கொஞ்சம் குறையற மாதிரி இருக்கு. நீங்க சொன்னதுல யாரெல்லாம் இல்ல இப்போ வீட்ல? நட்ராஜ் பொண்டாட்டி அனிதா இல்ல. கொஞ்ச நாளாவே ஏதோ பஞ்சாயத்து நினைக்கிறேன். அந்த பொண்ணு அந்த வீட்லயே இல்ல. சரி, அவளை விடுங்க. சவால் நாயகி, உங்க பொண்டாட்டி, அவ எங்க போனா? அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. அம்மா வீட்டுக்கு போயிருக்கலாம். என்னங்க சொல்றீங்க? உங்க வீட்டோட பேக் போன், வேதாவோட பாதுகாப்பு படை தலைவி. இந்த நேரத்துல கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம வேதாவை தனியா விட்டுட்டு எதுக்காக அவ அம்மா வீட்டுக்கு போனா? சரி விடுங்க, எப்ப வருவா? ரெண்டு மூணு நாள் ஆகும். ரெண்டு மூணு நாள் ஆகுமா? ஐயோ, என்னால அவ்வளவு நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது. நான் இப்பவே கிளம்பிட்டேன். எங்க? உங்க வீட்டுக்கு தான். எதுக்கு? நான் அத சொல்லிட்டா சர்ப்ரைஸ் இருக்காதே சுந்தர். நேர்ல வந்து சொல்றேன். ஒரு வெங்காயத்து காலிங் பெல் சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் யார் சத்தத்தையும் காணோம்? சைலண்ட் ஆகுற அளவுக்கு யார் வந்திருப்பா? என்ன, அப்படியே போட்டு போயிட்டா? அப்படி யார் வந்திருக்கா? ஏன் எல்லாரும் இவ்ளோ இறுக்கமா இருக்கீங்க? வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா சிரிச்ச முகத்தோட வரவேற்கணும்ல. சரி, இவங்களா தான் இப்படி இருக்காங்கன்னா, வேதா, உனக்கு என்னாச்சு? நீயே இப்படி நிக்கிற? ஓ, ஹாஸ்பிட்டல்ல வந்து பாக்கலன்னு கோவமா?
நான் என்ன செய்யட்டும் வேதா? நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நின்னா இவங்க எல்லாரும் கிட்ட சண்டைக்கு வந்து நிக்கிறாங்க. நான் மட்டும் என்ன செய்ய முடியும் சொல்லு? அதா வரல. டேய் யாரா உள்ள விடுது? டேய் எதுக்கு வந்த? அங்க வாடா. இப்படி பாத்தியா, ஹாஸ்பிட்டலையும் இப்படிதான் பண்ணா, இப்ப இங்கேயும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். டேய் இனி ஒரு வார்த்தை பேசினா உனக்கு மரியாதையா இருக்கு, மரியாதை வெளில போடு. நட்ராஜ், என்ன இது? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாதா? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ப்ளீஸ். பாத்தியா, இதுதான் வேதா. இப்படி அதட்டி அடக்க ஆள் இல்லாம தான் ஹாஸ்பிட்டல்ல என்னால இருக்க முடியாம போயிடுச்சு. சரி விடு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப எப்படி இருக்க? இன்னும் காயம் ஆறல போல இருக்கு. ஐயோ, பெரிய காயமோ? என்ன வேதா, எதுவுமே பேச மாட்டேங்கிற? எதுக்கு வந்திருக்க மல்லிகா? என்ன நீ இப்படி கேக்குற? ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்கதான் இவங்க யாரும் விடல. அட்லீஸ்ட் இப்பவாவது உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆனா நீயும் இப்படி பேசுறிய வேதா. நீ ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்லையா மல்லிகா? வந்தேனே, உன்னை அட்மிட் பண்ண அன்னைக்கு வந்தேன். நீ அன்கான்சியஸா இருந்த, அதனால நான் வந்தது கூட உனக்கு தெரிஞ்சிருக்காது. நான் கேட்டது அதுக்கப்புறம் வரவே இல்லையான்னு. இல்லையே, நான் வரலையே, ஏன் கேக்குற? நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என் தாலியை நிரந்தரமாறு தெரியவனு உன் குழந்தை மேல சத்தியம் பண்ணல. அப்போ அது எப்படி நடந்துச்சு? யாரு? நானா? ஏய், என்ன இவ? என்ன வேதா என்னென்னமோ சொல்ற? நான் போய் அப்படிலாம் பேசுவேனா? அதுவும் உன் கிட்ட போய். ஐயோ, அப்ப நீ ஹாஸ்பிட்டலுக்கே வரல? அப்படிலாம் பேசலல்ல? சத்தியமா இல்ல சுந்தர். என்ன? மல்லிகாவா வரலங்கிறா? ஆமா, நான் அதான் அன்னைக்கு சொன்னேன். ஆமாமா, நீங்க சொன்னீங்க. அதான் நீங்க சொன்னதா கரெக்ட்னு சொல்ல வரேன். அப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் கனவு தான் கண்டிருக்கேன். என்ன பேசுற நீ? என்ன ஒளர்ற? என்ன கனவு கண்ட நீ சொல்லு. அது அடிச்சு சாவடிக்கிற மாதிரி ஒரு கனவு கண்ட. நீ எதுக்கு இந்த சாகடிக்க போற? கனவுனா கூட ஒரு லாஜிக் வேணாமா? இருக்கு. நீ என்கிட்ட பொய் சொல்லி நம்ப வச்சு கழுத்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. கனவுல வந்துச்சு, அது சாட்சியோட தெரிஞ்சா அடுத்த செகண்டே உன்னை சாவடிச்சிருவேன். ஐயோ, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லல. நான் இப்ப சொன்னதெல்லாம் என் கனவுல வந்ததான் சொன்னேன். எந்த விஷயத்துல நான் உன்கிட்ட போய் சொன்னேன்? ஐ மீன் உன் கனவுல. நாகராஜ் விஷயத்துல. நீ கர்ப்பமா இருக்கிறதுக்கும் நாகராஜுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா அப்படி சொல்லி நீ ஏமாத்திட்டு இருக்கிறதா? கனவுல தான். இப்ப நீ என்ன சொல்ல வர? என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் நாகராஜுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல வர, அப்படிதானே? ஐயோ, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லல. நான் இப்ப சொன்னதெல்லாம் என் கனவுல வந்ததுதான் சொன்னேன். போது, நிறுத்து. ஒழுங்கா ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லு. இப்ப நீ என்னை எப்படி நிரூபிக்க சொல்ற? இல்லைன்னு அவராலையும் சரி,
ஆமான்னு உன்னாலையும் சரி எப்பவுமே நிரூபிக்க முடியாது. உனக்கு குழந்தை பிறக்கட்டும், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். அந்த குழந்தை நாகராஜ் குழந்தைதானு கன்ஃபார்ம் ஆனா அடுத்த செகண்ட் நானே என் தாலியை கட்டி கொடுத்துறேன், அவரு உன் கழுத்துல கட்டுவார். அது வரைக்கும் அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையெல்லாம் மூட்டை கட்டி வச்சிரு. ஓஹோ அப்படியா? ஓகே, இவ்வளவு நாள் என் பக்கம் இருக்கிற நியாயம் தெரிஞ்சு நீ நேர்மையா நடந்துப்பேன்னு நான் நம்பினேன். எப்போ நீ இப்படி சொல்லிட்டியோ இதுக்கப்புறம் உன்ன நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. அங்கிள் ராமநாதன், அங்கிள் எதுக்கு அவரை கூப்பிடுற? நியாயம் கேட்க ராமநாதன் அங்கிள். மல்லிகா வேண்டாம், சொன்னா கேளு, சொன்னா கேளு ப்ளீஸ். வேதா, நான் உன்னை நம்பினேன், ஆனா நீ என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்ட. எங்க நியாயம் கிடைக்குமோ அங்கதானே அடுத்து முறையிட முடியும். அங்கிள் ராமநாதன் அங்கிள். எதுக்காக நடுக்கூடத்துல வந்து நின்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறேன்? யார்ட்ட சொன்ன என்ன வந்து கூப்பிட்டு போறாங்க? இல்ல, நான் உங்களை கூப்பிட சொன்னேன், இவங்க யாருமே கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அங்கிள். ஏன்னா நான் உங்களை கூப்பிட்டு பேசுறதுல இவங்க யாருக்குமே விருப்பம் இல்ல, அதான் நானே கூப்பிட்டேன். ஏன்னா இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயம் அப்படி. இவங்க விரும்பாத அளவுக்கு அப்படி என்ன பேச போற நீ? என்ன சொல்லு, அப்படி என்ன விஷயம்? உங்களுக்கு இப்பதான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சா, அதனால அதிர்ச்சியான விஷயம் உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காராம். நான் இப்ப சொல்ல போற விஷயத்த கேட்டு அதிர்ச்சி ஆகி உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் இதோ இவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. நம்ம சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வாமா. அப்படி என்னமா விஷயம்? அங்கிளே சொல்லிட்டாரு, சொல்லட்டுமா? அவங்களெல்லாம் ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கிற? எங்கிட்ட தானே பேசணும், என்ன பேசணும் பேசு. ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்ச நாளாக ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அதை இவங்க எல்லாருமா சேர்ந்து உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவை இவங்களாவே எடுப்பாங்கன்னு நான் வெயிட் பண்ணேன், ஆனா இவங்க யாரும் முடிவெடுக்கிற மாதிரியே தெரியல. அதனால்தான் அந்த பிரச்சனையை இப்ப நான் உங்ககிட்டயே கொண்டு வர வேண்டியதா போயிடுச்சு. சுத்தி வலிக்க விஷயத்துக்கு வாமா, சட்டு போட்டு சொல்லு, என்ன பேசணும்னு நினைக்கிற பேசு. எனக்கு நியாயமா சேர வேண்டியது சேர விடாம இவங்க எல்லாருமா சேர்ந்து தடுத்துட்டு இருக்காங்க. என்ன பெருசா பீடி எல்லாம் போடுற, என்ன விஷயம் சொல்லுமா? ஒரு கோடி, எனக்கு ஒரு கோடி ரூபாய் நீங்க தரணும், ஞாபகம் இருக்கா? இருக்கு. அந்த பணம் இப்போ எனக்கு கொஞ்சம் அர்ஜென்டா தேவைப்படுது, அதை இவங்க கிட்ட கேட்டா இவங்க ஏதோ காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ அந்த பணம் வேணும், அதுவும் ரெண்டு நாள்ல வேணும். ரெண்டு நாள்லயா? என்ன அங்கிள், ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்கேன், ரெண்டு நாள்லயான்னு ஷாக்கா கேக்குறீங்க? உங்களுக்கு பிரச்சனை இருந்தப்போ நான் ஒரே நாள்ல பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தல, இப்ப எனக்கு பிரச்சனை இருக்கிறப்போ நீங்க ரெண்டு நாளைக்கு அவ்வளவு யோசிக்கிறீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு ரெண்டு நாள்ல பணம் வேணும், தப்பா எடுத்துக்காதீங்க.
எனக்கு பணம் கிடைக்கலன்னா நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். ரெண்டு நாள்ல நான் வரேன், பணத்தை ரெடி பண்ணி வைங்க. என்ன வேதா, ரொம்ப பயந்துட்ட போல இருக்கு. குட்டி குட்டியா முதல்ல குட்டையை குழப்பி விடணும், அதுக்கப்புறமா மொத்தத்தையும் வச்சு செய்யலான்னு தான் இந்த கோடி ரூபாய் மேட்டர் ஓபன் பண்ண. எனக்கு நீ செக் வைக்கிறியா? எந்த பக்கமும் போக முடியாத அளவுக்கு நான் உனக்கு ரவுண்டு கட்டி செக் வைக்கிறேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். See you. சொல்லுங்க சுந்தர், நானே உங்களுக்கு கால் பண்ணு நினைச்சிட்டு இருந்தேன், கரெக்டா கால் பண்ணிட்டீங்க. என்ன சுந்தர், உங்க வீடே ஆடி போயிருக்கா? மல்லிகா, என் ஃபேமிலி ஏதும் டிஸ்டர்ப பண்ண மாட்டேன்னு சொன்னே என்கிட்ட. எப்படி செஞ்ச? நான் என்ன செஞ்சேன்? திடீர்னு வந்து பணம் கேட்டு நிக்கிற? என்ன சுந்தர், அது நான் கொடுத்த பணம், நான் கேட்க கூடாதா? அதுக்கு கொஞ்சமாவது டைம் கொடுக்கணும்ல. திடீர்னு உடனே பணம் வேணும்ங்கட்ட எப்படி கொடுக்கிறது? இல்ல, நானும் டைம் கொடுக்கலாம் தான் நினைச்சேன், பட் எனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்பட்டுச்சு. பொய் சொல்லாத மல்லிகா, வேதா அப்படி பேசினாங்கிற கோவத்துல நீ அவளை பழி வாங்கணும்னு நினைக்கிற, எனக்கு எல்லாம் தெரியும். அப்படி கூட வச்சுக்கணும். அதுக்கு என் அப்பாவை ஏன் கஷ்டப்படுத்துற? சுந்தர், நான் நினைச்சிருந்தா நான் கர்ப்பமா இருக்கிறதுக்கு காரணம் நாகராஜ் தான் உங்க அப்பா கிட்டே சொல்லிருக்கலாம். அது சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நினைக்கிறீங்க? நீங்க எல்லாருமே நான் அதை சொல்ல போறேன்னு பயந்துட்டு இருந்தீங்க. ஆனா நான் ஏன் சுந்தர அதை சொல்லல? சொல்லுங்க, நான் ஏன் அதை சொல்லல? எனக்கு அது தெரியும். நான் அதை சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? உங்க அப்பாவால தாங்கிருக்க முடியுமா? மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். இன்ஃபேக்ட் அவர் உயிரே போயிருக்கலாம். பட் நான் அதை செஞ்சேனா? செய்யல, வெறும் பணம் தானே கேட்டேன். அதுக்கு நீங்க சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம போன் பண்ணி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் பணம் ரெடி ஆனதும் எனக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? அதான், பணம் ரெடி பண்ணிட்டு நீங்க எனக்கு கால் பண்ணுவீங்கல்ல, அப்ப சொல்றேன். ஓகே, பாய் சுந்தர். வணக்கம். வேலன் சாரா? ஆமா சார். நீங்க? நான் தான் ராமநாதன் பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, சிரமத்துக்கு மன்னிக்கணும், அவசரமா ஒரு உதவி தேவைப்பட்டது, அதான் உங்க ஞாபகம் வந்துச்சு. என்ன உதவி சார்? ஒரு பணம் முடங்க திடீர்னு ஒரு கோடி ரூபாய் தேவைப்பட்டது, அதான் உங்ககிட்ட இருக்குமான்னு. நானும் இப்ப பிரச்சனை தான் சார் இருக்கேன், இப்ப என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியாது சார், சாரி சார். ஐயா, ஜூஸ் சாப்பிடுங்க ஐயா. ஜூஸ் எல்லாம் ஒன்று வேணும், எடுத்துட்டு போ. ஐயா, காலையிலேருந்து நீங்கள் எதுவுமே சாப்பிடல, இந்த ஜூஸாவது கொஞ்சம் குடிங்கல. வேணான்னு எடுத்துட்டு போவீர் ஐயா, இப்போ சாப்பிட்ற மூடு இல்லை எனக்கு. ஏன் இப்படி டென்ஷனில் இருக்கீங்க? நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவசரமாக பணம் தேவைப்படுது. யார் எதை கேட்டாலும் நான் ஓடி ஓடி போய் உதவி பண்ணேன். இப்போ எனக்குன்னு ஒரு உதவி கேட்க போனால் எல்லா பையிலும் ஃபோனை கட் பண்ணுறான், பேச மாட்டேங்கிறான். என்ன பண்ணி தொலைக்கிறது? இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வரக்கூடாதுன்னு தான் முன்னாடியே நிலத்தை விற்று பணத்தை ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். என்ன பண்ணுறது? நம்ம நேரம் ஒரு டீலு ஃபைனலைஸ் ஆக மாட்டேங்குது, நிலத்துன்னு விற்ற பாடு இல்லை. ஐயா, நீங்கள் யார் யாருக்கிட்டயோ கேட்கறதுக்கு பதிலாக திரும்பவும் அந்த இடத்த விற்றுலாம் இல்லை? எப்படியா இவ்வளவு நாள் விற்க முடியல, திடீர்னு அதை விற்க முடியுமா? இந்த மல்லிகா பொண்ணு ரெண்டு நாள் தான் கடு கொடுத்துருக்கா, நெருக்கிறா, அதுக்குள்ள எப்படி விற்க முடியும்? எப்படியாவது ரெண்டு நாளுக்குள்ள அந்த படம் ரெடி ஆயிருந்தோம் வீரையா, இல்லைன்னா என்ன ஆகும்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்குது.
ஒரு காரணம் இல்லாம இப்படி அந்த பொண்ணு என்ன நெருக்க மாட்டா, ஏதோ மனசுல வச்சுட்டு இருக்கா. அப்ப வரும்போது இல்லைன்னு சொல்லாம இருக்கணும், அதுக்குள்ள ரெடி பண்ணு பாக்குறேன். ஆனா நான் ரெடி பண்ண கூடாது இல்லேன்னு சொல்லி தவிக்கணும் தான் அவன் மனசுல இருக்குது. அதான் இப்படி போட்டு நிற்கிறான். இதை வச்சு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. எதை வச்சு நீங்க இப்படி சொல்றீங்க ஐயா? டேய், இத்தனை பணத்தை கேட்காதவ திடீர்னு இப்ப வந்து நிற்கிறான்னா ஏதோ ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு தான் இப்படி வந்து நிற்கிறான். தான் என்னன்னு தெரியல. பணத்தை ஏற்பாடு பண்றேன், வேற கேது கிடைக்குதான்னு பாக்குறேன். என்ன பண்றதுன்னு தெரியாம ஐயா ரொம்ப சங்கடமா இருக்காரு.